டியர் வியூவர்ஸ், விஜயஸ்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டோட வந்திருக்கேன். இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீனிஷாக இருக்குது பாருங்க. இது எல்லாமே க்ரீன் வெஜிடபிள்ஸ் போட்டு க்ரீன் கூட்டு பண்ணலான்னு வந்திருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து டுடே இஸ் ஜூன் 5th, என்விரான்மெண்டல் டே. அதுக்கோசரம் க்ரீன் கூட்டு பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். தேவையான பொருட்கள் அதில் எல்லாமே ஒரு காய்கறி எல்லாமே க்ரீன் வெஜிடபிள்ஸ் தான். அது வந்து எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா பீன்ஸு எல்லாமே 100 grams எடுத்துட்டா போகிறோம். புடலங்காய், அவரைக்காய், கோஸு, கோவக்காய், கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், அப்புறம் முள்ளங்கி, நூல்கோல், கொடமிளகா, பெங்களூர் கத்திரிக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. அரைக்க வேண்டியது பச்சை மிளகா ஒரு 6-7, ஒரு ஸ்பூன் ஜீரகம், தேங்காய் வந்து ஒரு 5-6 பத்தல், கடுகு ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன். இப்போ இந்த காய் இந்த க்ரீன் கூட்டுக்கு எல்லாமே பச்சை காய்கறி இல்லையா, அது எல்லாமே குக்கரில் சேர்க்குறேன். கத்திரிக்காய், கோவக்காய், கோஸு எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தவரங்காய், நூல்கோல், குடமிளகா, அவரைக்காய், புடலங்காய், பீன்ஸு, பெங்களூர் கத்திரிக்காய். தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது அடுப்பை மூட்டுறேன். குக்கர் போட்டிருக்கேன். இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். ஒரு வாட்டி நல்லா கலரிக்கலாம். இது ஃபுல்லாகவே எல்லாமே க்ரீனிஷ் இருக்குது பாருங்கள். குக்கரில் விசில் போட்டிருக்கேன். இதுக்கு பருப்பு எதுவுமே தேவையில்லை, வெறும் காய்கறி மட்டும்தான். இப்போ என்ன அரைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. 2 விசில் வந்தோடனே குக்கரை இறக்கிடணும். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் ஒரு 5-6, தேங்காய், அப்புறம் ஜீரகம், நல்லையும் நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைக்கணும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சும்மா 2 விசில் விட்டாலே போதும். பச்சை மிளகாய், ஜீரகம், தேங்காய் இது மூணையும் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த விழுதை வந்து அதில் சேர்க்குறேன். நல்லா கொதிக்கணும். இந்த க்ரீன் கூட்டு ரெடி. தேங்காயெல்லாம் அரைச்சி கொட்டியாச்சு, நல்லா வெந்திருக்கு. இது திக்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கரைச்சி கொட்டிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். இதில் லேசாக கொதிச்சா போகிறோம். கூட்டு ஆயிடுத்து, க்ரீன் கூட்டு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இறக்கி வச்சிட்டேன். அதில் கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சையாக சேர்க்கலாம். அப்புறம் வாணலி போட்டு அடுப்பை மூட்டுறேன். தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விடுறேன். அதில் கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடிச்செடுத்து அதிலேயே கருவேப்பிலையை போடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கடுகு, கருவேப்பிலை சேர்க்கிறேன். இப்போ க்ரீன் கூட்டு ரெடி. பிளான்ட் ட்ரீஸ், சேவ் ட்ரீஸ், கோ க்ரீன், குக்
கிரீன். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.